தங்களின் கூற்றை அடியேன் என்றும் மறுத்ததில்லை. ஆனால் எல்லோரின் மத்தியிலும் அடியேன் சொன்ன மறுப்பு ஆசானையே திருத்தியது. அதற்கு யாதவ பிரகாச சுவாமிகள் அடியேனை ஆமோதித்து பேசியது அனைத்தும் உபாத்தியாயர் சம்பூர்ணம் திருமுகம் வாடும்படி செய்துவிட்டது. என்ன செய்வது? பகவானின் திருவாக்கால் வந்த ஒரு பகவத் வசனம் தவறாக பிரயோகிக்கப்படுதலை அடியேனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே உடனே மறுப்பு தெரிவிக்க வேண்டியதாயிற்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீ அந்த நேரத்தில் அந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பது ஹிருதயத்தில் உறையும் சைத்திய குருவான பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் முடிவு செய்திருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் உன் கருத்துக்களை நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். தவறான ஒரு விஷயம் மாணவர்களின் மத்தியில் சென்றுவிடக் கூடாது என்று வித்யா குருவிற்கு சுட்டிக்காட்ட சைத்திய குரு உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். எனவே நடந்த விஷயத்தை குரு அபராதமாக பார்க்காதே. நீ தடுக்காமல் இருந்திருந்தால்தான் அது பெரிய அபராதமாக பகவத் அபராதமாக ஆகியிருக்கும். மேலும் உன் ஞானத்தை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்றோ, குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யனாக திகழ வேண்டும் என்றோ நீ காரியத்தை செய்திருந்தால்தான் அது தவறாக இருந்திருக்கும். அப்படி இல்லாத போது நீ வருத்தப்படுவது அவசியமற்றது. ஒரு தவறான பதப்பிரயோகம், ஒரு தப்பர்த்தம் எதிர்கால சமுதாயத்திற்கு வித்துக்களான மாணவர்களின் மனதில் போகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதத்தில் உன் வித்யா குருவிற்கு நீ மிகப்பெரிய நன்மையே செய்திருக்கிறாய். தாங்கள் சொன்ன கருத்தால் அடியனின் மனது சற்று சமாதானம் அடைந்திருக்கிறது சுவாமி. ஆனால் பூரணமாக சமாதானம் அடையவில்லை. அப்படித்தானே ராமானுஜா? இப்பொழுது அடியேன் சொல்வதை நன்றாக மனதில் வைத்துக்கொள். வேதாந்த விஷயங்களை போதிப்பதில் ஓர் ஒப்பற்ற பாடசாலை திருப்புட்குழி பாடசாலை என்பதிலோ, யாதவ பிரகாசர் ஓர் மிகப்பெரிய வேதாந்தி என்பதிலோ அடியேனுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. ஆனால் வேதாந்த விஷயங்களை விளக்க எடுத்து எம்பும் உதாரணங்களில் தவறான வழிமுறை யாதவ பிரகாசரால் கையாளப்படுகிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சம்பூர்ணத்தின் தப்பான பத பிரயோகத்திற்கு நீ தக்க பதில் கொடுத்தது போல், நாளை ஒருவேளை தப்பான அர்த்தத்தை யாதவ பிரகாசரே கொடுப்பாரே ஆனாலும் நீ தக்க பதிலடி கொடுக்க தயங்கக்கூடாது. ஆம் ராமானுஜா, ஓர் சாமானியனாக நீ அந்த பாடசாலையில் வீற்றிருப்பதற்காக அடியேன் அன்று அப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ளவில்லை. உன்னால் பல கலப்பயிர்கள் நற்பயிர்களுக்கு இடையே இருந்து நீக்கப்பட வேண்டும். அதாவது தவறான அர்த்தங்கள் வேதாந்த விளக்கங்களில் நடப்பட்டு இருக்கிறது. அதை வேரோடு பிடுங்கி எரிந்து தகுந்த விளக்கங்கள், தகுந்த உதாரணங்கள் மூலம் உன்னால் ஆழ்ந்து ஊன்றப்பட வேண்டும். அதனால் சம்பிரதாயம் தழைத்தோங்க வேண்டும். சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க நீ ஒரு வழிகாட்டியாய் திகழ வேண்டும். சனாதன தர்மம் வலியுறுத்தும் சமத்துவமான நிலைப்பாடு நம் சம்பிரதாயத்தில் வலியுறுத்தப்பட வேண்டும். சமூகத்தில் குழப்பமற்ற நிலை ஏற்பட வேண்டும். அதற்கு முதலில் நீ குழப்பமற்ற, குற்றமற்ற மனோநிலையை அடைய வேண்டும். எனவே தைரியமாக, உறுதியாக நின்று தவறுகளை சுட்டிக்காட்டியும் களையவும் தான் நீ அங்கு சென்றிருக்கிறாய் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். பகவான் உன்னிலிருந்து அனைத்து நலன்களையும் அருள்வார். இது சத்தியமான உண்மை. என்ன மலராண்டான், எப்பொழுதும் ஏதாவது கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருவாய். அடியேனும் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டே வருவேன். நடக்கும் களைப்பே தெரியாமல் இருக்கும். ஆனால் இன்று அமைதியாக வருகிறாய். புரிகிறது மலராண்டான். பெரிய நம்பி சொன்னான், நெல்லிக்கனி விஷயத்தில் நீ மிகவும் மன வருத்தம் அடைந்தாய் என்று. கவலைப்படாதே, அதற்காக அடியேன் உன்னை ஏதும் தவறாக நினைக்கவில்லை. மலராண்டான், பிறகு ஏன் அடுத்த நாளே ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட நிச்சயித்தேன் என்று நினைக்கிறாயா?
அது வேறொன்றும் இல்லை. அரங்கனை பிரிந்து வெகு நாட்களாகிவிட்டதே. நேற்று கண்ணனை பற்றிய பாசுரம் சேவித்தோம் அல்லவா? அப்போது பள்ளி கொண்ட கண்ணனை அரங்கமா நகருளானை காண ஆவல் அதிகமாகிவிட்டது. ஆகவேதான் இப்போது புறப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீரங்கம் போனதும் நீ வழக்கமாக அமுது செய்வதற்கு முன் மடத்தில் உள்ள நெல்லிக்கனியை மருந்தாக கொடுப்பாயே. அதை அடியே நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். போதுமா? பிறகென்ன மலராண்டான், இனி சற்று உற்சாகமாக நடக்கலாம் அல்லவா? சுவாமி, திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்படும் போது அடியேனும் நாம் தங்கியிருந்த இடத்தில் ஏதாவது தவறவிட்டிருக்கிறோமா என்று சோதித்திருக்க வேண்டும். அவ்வகையில் அடியேனும் அபராதிதான். சரி, விடுங்கள். அதையே நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். அனைத்தும் அரங்கனின் திருவுளப்படி நடக்கிறது. நடக்கும் சம்பவங்களில் பலருக்கு படிப்பினை இருக்கிறது. சிலரிடத்தில் அரங்கனின் லீலையும் இருக்கும். சுவாமி, பல நேரங்களில் எம்பெருமான் நடத்தும் லீலையின் வழிவகையே புரிவதில்லை. சுவாமி, சரியாக சொன்னாய். இது என்ன கூடை? யார் இங்கே வைத்தது? மாரநேர். சுவாமி, கூடையில் என்ன இருக்கிறது என்று பார். ஆகட்டும் சுவாமி. நெல்லிக்கனியை யார் இங்கு வைத்தது? வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வாப்பா, நீ அடியேனுக்கு ஜலம் கொடுத்த பாலகன் தானே? உன் பெயர் நந்தமுகுந்த நம்பி, சரிதானே? என்ன, மன்னிச்சிடுங்க சாமி. என்னப்பா இது? எழுந்திரு, எழுந்திரு. என்னப்பா ஆயிற்று? எதற்காக மன்னிப்பு கேட்கிறாய்? இப்ப நீங்க ஊருக்கு புறப்பட்டு போறதுக்கு நான் தானே சாமி காரணம். அதனாலதான் மன்னிப்பு கேட்கிறேன். தாகத்திற்கு அடியேனுக்கு ஜலம் தந்த தயாளன் ஆயிற்றே நீ. நீ எப்படி அடியேன் ஊருக்கு புறப்படுவதற்கு காரணமாவாய்? நான் தண்ணி கொடுத்தது நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனா நான் கொடுத்த நெல்லிக்காய நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. என்னப்பா சொல்கிறாய்? நீ எப்போது நெல்லிக்கனிகளை கொடுத்தாய்? இந்த சாமி ஊர்ல இருந்து நெல்லிக்காய கொண்டு வர மறந்துட்டாருன்னு இந்த சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இந்த காட்டுக்குள்ள நெல்லிக்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால காட்டோட உட்புறத்துக்கு போய் நெல்லிக்காய பறிச்சுட்டு வந்து அது இவங்க கண்ணில் படுற மாதிரி நான் தான் இலையில வச்சேன். ஆனா அது யாரோடதுன்னு தெரியாததுனால இனிமே எனக்கு அதை கொடுக்காதுன்னு ஒதுக்கி வச்சிட்டீங்களே சாமி. அதுக்காக தானே இனி இங்க இருக்க கூடாதுன்னு நீங்க ஊருக்கு புறப்பட்டு போறீங்க சாமி. அப்படி என்றால் அன்று இவர்கள் எடுத்து செல்லட்டும் என்று நெல்லிக்கனிகளை நீதான் வைத்தாயா? ஆமாங்க சாமி. ஏனப்பா அப்படி செய்தாய்? நீ அதை நேரடியாக அடியனிடம் கொடுத்திருக்கலாமே. அப்படி கொடுத்தா நீங்க அதை ஏத்துப்பீங்களா இல்ல இவங்க தான் அதுக்கு ஒத்துப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருந்தது சாமி. அடியேன் அதை ஏற்க மாட்டேன்.
இவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நீயாகவே ஏன் அனுமானம் செய்கிறாய்? சாமி, நீங்க காட்டுக்கு வந்த மறுநாள் ரொம்ப ஆசையா பொங்கல் சமைச்சு அதை எங்க கண்ணன் சாமிக்கு படைச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையா ஓடி வந்தேன். ஆனா இவர் இதெல்லாம் இங்க கொண்டு வராத, சாமி சாப்பிட மாட்டாரு, இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டாரு சாமி. அப்படி இருக்கும்போது நான் கொடுக்கற நெல்லிக்காய இவங்க வாங்கிப்பாங்களான்னு சந்தேகமா இருந்தது. அதான் இவங்க தேடுற வழியில அதை வச்ச சாமி. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சேவை பண்ணணும்னு என் மனசுக்கு தோணுச்சு சாமி. அதனாலதான் உங்களுக்கு தெரியாம நெல்லிக்கனிய வச்சேன் சாமி. மத்தபடி உங்க எல்லாரையும் ஏமாத்தணுங்கிறது என் எண்ணம் இல்ல சாமி. என்ன சாமி அமைதியாயிட்டீங்க? என் மேல கோபமா? கோபமா? அதுவும் உண்மைதா? நிச்சயம் இல்லை அப்பா. அடியேனோடு இவ்வளவு நாட்கள் இருந்தும் என் உள்ள குறிப்பை இவன் உணராதபடிக்கு அடியேன் இருந்திருக்கிறேன். என் மீதுதான் எனக்கு கோபம். அப்படின்னா இந்த கூடையில இருக்கிற நெல்லிக்காய நீங்க ஏத்துக்கிறீங்களா சாமி? இல்ல என் குலத்தை நினைச்சு என் அன்பே வேண்டான்னு சொல்றீங்களா சாமி? அப்பா, எப்பேற்பட்ட குலம் உன்னுடையது! அந்த கண்ணன் என்னும் கருணை தெய்வம் வந்து தோன்றிய அருண் குலம் அல்லவா இடையர் குலம்? உன் அன்பை பெறாது போனால் அந்த கண்ண பெருமான் அன்பை அடியேன் எப்படி பெறுவேன்? இடையர் குலம் என்பதில் நீ பெருமைப்பட வேண்டும். அன்று யாதவர்களின் இடையர் குலத்தில் பிறந்த கண்ணன் செய்த அற்புதமான லீலை ஒன்று உனக்கு தெரியுமா? ஒரு சமயம் சின்னஞ்சிறு பாலகிருஷ்ணன் வீதியில் மண்ணில் விளையாடி கொண்டிருந்தான். அது மிகவும் உஷ்ணமான கோடைக்காலம். ஆனால் குழந்தைகள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் வயது முதிர்ந்தவர்களுக்கோ உடல் வாட்டம் சோர்வடைய செய்துவிடும். அப்படித்தான் ஒரு வயதான மூதாட்டி பழங்களை விற்றுக்கொண்டு கண்ணன் விளையாடி கொண்டிருந்த வீதியில் மிகவும் களைப்பாக வந்து கொண்டிருந்தாள். பாவம், அன்று பழங்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படவில்லை. அப்போது அவள் கூவி கூவி பழம் விற்பதை கண்ட கண்ணன் அவள் அருகே வந்து தன் பிஞ்சு விரல்களை காட்டி, எனக்கு பழம் தருவாயா பாட்டி என்று மணலை ததும்பும் அமுத மொழியில் பேச, அதில் மயங்கியே போன அந்த பாட்டி புன்முறுவல் பூத்து, சின்ன கண்ணா, நிச்சயம் உனக்கு பழங்களை தருகிறேன். உன் பிஞ்சு கைகளால் எப்படி இவற்றை பெற்றுக்கொள்வாய் என்று கேட்க, அதற்கு குறும்பு கண்ணன் தன் இரண்டு கைகளையும் சேர்த்து காட்டி, இப்படி வாங்கிக் கொள்வேன் பாட்டி என்றான். மூதாட்டியும் மிகவும் சந்தோஷம் கொண்டு, இந்த பழங்களுக்கு ஈடாக நீ என்ன கொடுப்பாய் என்று விளையாட்டாக கேட்க, அகத்துக்குள் ஓடிச் சென்று சில நெல்மணிகளை எடுத்து வந்து அந்த மூதாட்டியின் கூடைக்குள் போட்டுவிட்டு நின்றான். மூதாட்டியின் கண்கள் குளமாகின. தன்னையே மறந்து அமர்ந்திருந்த அப்பாட்டியிடம், எங்கே எனக்கு சேர வேண்டிய பழங்கள் என்றான் அந்த மாயக்கண்ணன். பழங்களுக்கு ஈடாக நெல்மணிகளை உன் கூடையில் இட்டிருக்கிறேன், அதற்கு பழங்கள் கொடு என்று கேட்க, அப்பா குழந்தாய், நீ உன் சொப்பு வாயால் ஒரு முத்தம் கொடுத்தாலே போதுமே என்று பகவானின் பிஞ்சு கண்ணத்தில் முத்தம் கொடுத்து தன் கை கொள்ளாமல் பழங்களை கொடுத்து விட்டு சென்றாள். பிறகு வெகுநேரம் நடந்து யமுனை கரைக்கு வந்து கூடையை கீழே வைத்த பின்புதான் கவனித்தாள், அக்கூடையில் கண்ணன் நெல்மணிகளுக்கு பதிலாக விலை மதிக்க முடியாத பல வகை ரத்தினங்கள் இருந்ததை. அந்த மூதாட்டி அடைந்த பேரானந்தத்திற்கு அளவே இல்லை. அவள் உடனடியாக புரிந்து கொண்டாள், தான் ஸ்பரிசித்தது அந்த பரம புருஷனையே என்று. அடுத்த க்ஷணம் அவளுக்கு வைராக்கியம் வந்தது. ரத்தினங்கள் நிறைந்த அக்கூடையை யமுனை நதியில் கொட்டி சேர்ப்பித்துவிட்டு தானும் அதே யமுனையில் கண்ணனை நினைத்தபடியே உயிரை விட்டாள். அக்கணமே அவளுக்கு முக்தியும் கிடைத்தது. இப்படி மிகவும் பெருமை உடையது உன் இடையர் குலம். சாமி, உங்க மூலமா அந்த கண்ண பெருமானோட கதையை கேட்டதால எங்க இடையர் குலத்துக்கு இன்னும் பெருமை சேர்ந்துருச்சு சாமி.
சுவாமி, இந்த சிறுவனின் செயல்கள் ஒரு பக்கம் வியப்பென்றால் பேச்சும் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அது அடியேனுக்கு பெரும் வியப்பை தருகிறது. அப்பா நந்தமுகுந்த நம்பி, உன்னை இந்த அளவு பக்குவமாயாக்கியது யாரப்பா? அவரை அடியேன் காண முடியுமா? சாமி, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவருதான் அடிக்கடி எனக்கு புத்திமதி சொல்லுவாரு. முக்கியமா பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேவை செய்யணும், அது மூலமா அவங்களோட அன்பையும் ஆசையையும் வாங்கிக்கணும்னு சொல்லுவாரு. அவரும் அந்த கண்ண பெருமானோட பெரும் ஈடுபாடு உள்ளவர். தற்சமயம் அவரால் நடக்க முடியல, அதனால அவரால் இங்க வர முடியாது சாமி. என்ன ஆச்சரியம் பார்த்தாயா பெரிய நம்பி? சொல்லின் செல்வன் போன்று எவ்வளவு ரத்தின சுருக்கமாக பதில் உரைக்கிறார். ஆம் சுவாமி. அப்பா முகுந்தா, உன் பேச்சால் அடியேன் வசீகரிக்கப்பட்டேன். நீ கொடுத்த நெல்லிக்கனிகளை உகப்புடன் பெற்றுக்கொண்டேன். உனக்கு என்ன வேண்டும் தயங்காமல் கேள். எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த கண்ண பெருமான் கிட்ட கண்டதையும் கேட்காத, முக்கியமான ஒன்ன மட்டும் கேளுன்னு சொல்லுவாரு. அந்த முக்கியமான ஒன்ன நான் உங்ககிட்ட கேக்குறேன் சாமி. அத நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு கொடுக்கணும் சாமி. அது என்னப்பா அந்த முக்கியமான ஒன்று? கேளப்பா. நீங்க அந்த மூதாட்டிய பத்தி கண்ணன் கதை சொன்னீங்களே, அந்த மூதாட்டி யாசகம் கேட்காமலே அடைஞ்சாங்களே முக்தி, அத நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு முக்தி வேணும் சாமி. எப்படியும் அந்த பாவ முட்டையை நீதானே சுமக்க வேண்டும். இதற்கு பதில் நீ உன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாமே என்றார். ஊரை விட்டு ஓடி போன ஆரி மாயா இருவரும் பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க, சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து இவங்க விடுபட்டாங்களா இல்லையா, எப்படி வாழ்ந்தாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை.